நாம் எப்போதும் அல்லாஹுடைய திக்ரோடே வாழ்வது. அல்லாஹுடைய ஒரு திக்ர, ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அதை விட்டு பிரிக்க முடியாது. ஷேக் உலிஸ்னா இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மீன் தண்ணீரிலிருந்து எடுத்தால் அது அதனுடைய உயிர் போய்விடுவது போன்றுதான் ஒரு மூமினுடைய வாழ்வில் திக்ர என்பது. அது வந்து தண்ணீரிலே வாழக்கூடியது. அப்போ அதுபோன்று ஒரு மூமினுடைய வாழ்விலிருந்து அல்லாஹுடைய திக்ர என்பது பிரிக்கப்பட முடியாத ஒன்று, அது பிரிக்கப்பட முடியாத ஒன்று. அப்ப எனவே நாம் அல்லாஹுடைய திக்ர், அந்த திக்ரோடே நாம் இருப்பது என்பது ஷைத்தான் நெருங்க முடியாது. ஷைத்தான் செய்யலாது, நெருங்க முடியாத ஒரு விஷயம். இது எத்தனாவது ஆயுதம்? ஏழாவதாக நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன், ஏழாவது ஆயுதமாக இதில் சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரு ஆதாரம் ஹதீச பாருங்க, திருமீதியில 2863 ஜக்கரியா அலி இஸ்லாம், எந்த நபியுடைய மகன்? எந்த நபியுடைய மகன்? ஜக்கரியா அலி இஸ்லாத்துடைய மகன் யாரு? யஹியா அலி இஸ்லாம். யாரு? யஹியா அலி இஸ்லாம். அப்ப யஹியா அலி இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு, பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு முறை பைத்துல் முகத்தஸ் அந்த மஸ்ஜித் அல் அக்ஸா அங்கே என்ன செய்யறாங்க, மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே பல விஷயங்களை சொல்றாங்க. அந்த உரையிலே அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு எதிரி, ஒரு எதிரியிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக ஒருவன் என்ன செய்கிறான், ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள்ள போய் நுழைகிறான். அந்த எதிரியால் அந்த கோட்டைக்குள் நுழைய முடியாது. இது போன்றுதான் என்னவென்றால் திக்ர், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்ர் என்பது அடியானை ஷைத்தானை விட்டு பாதுகாக்கும். அடியானை ஷைத்தானை விட்டு பாதுகாக்கும். எப்படி ஒரு கோட்டைக்குள்ள ஒருவன் எதிரியிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக நுழைந்தால் அவனால் நுழைய முடியாதோ, அதுபோன்றுதான் திக்ர். திக்ர் என்பது அடியானை ஷைத்தானை விட்டு பாதுகாக்கக்கூடியது என்பது செய்தி. எனவே நர்மையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அல்லாஹுடைய திக்ர், அந்த திக்ரோடு நாம் இருக்கும்போது பாருங்கள் ஷைத்தான் எப்போ வந்து நுழைகிறான்னு பாருங்கள். கொஞ்சம் அவங்களோட உள்ளதை செக் பண்ணி பாருங்களேன், அவன் நுழைகிற சந்தர்ப்பம் பெரும்பாலும் நாங்கள் வேறு வேறு சிந்தனைகள் இருக்கும்போது தான் வந்து நுழைவான். அப்போ எனவே அந்த சந்தர்ப்பம், இதில் நாங்கள் இன்னொரு ஹதீஸை படிச்சிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும், அந்த ஷைத்தான் போடக்கூடிய அந்த மூன்று முடிச்சுகள், இரவில் போடக்கூடிய அந்த முடிச்சுகள் எப்படி அவிழ்கின்றன என்றால் இபாதத்தின் மூலம். எதன் மூலம்? முதலாவது முடிச்சு எப்படி அவிழ்கிறது? முதல் முடிச்சு எப்படி அவிழ்கிறது? திக்ரின் மூலம். ஹதீஸ் எப்படி வருது? ஃபதகரல்லாஹ், அவர் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார். அப்போ திக்ரின் மூலம் தான் அவன் போடுகின்ற அந்த முதல் முடிச்சு அவிழ்கிறது. திக்ர அவனுடைய அந்த சூழ்ச்சி முறியடிக்கப்படுவது திக்ரின் மூலம். இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுவது எதன் மூலம்? வுதுவின் மூலம். எதன் மூலம்? வுது. வுதுவின் மூலம் அந்த இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. மூன்றாவது முடிச்சு எதன் மூலம்? தொழுகையின் மூலம். அப்போ என்ன இங்கே பாருங்கள், அப்போ சைத்தானுடைய சூழ்ச்சிகள் இந்த ஹதீஸின் மூலம் நாங்கள் படிக்கிறோம். எதன் மூலம் முறியடிக்கப்படுகிறது என்றால் திக்ரின் மூலம், வுதுவின் மூலம், தொழுகையின் மூலம். இதன் மூலம் தான் இங்கு முறியடிக்கப்படுகிறது. அப்போ எனவே அல்லாஹுடைய திக்ர் என்பது இதில் நாம் சொல்லுகின்ற ஏழாவது விஷயம். எட்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நர்மையான சகோதரர்களே, நாம் இஸ்லாமிய கூட்டமைப்போடு வாழ்வது. என்ன செய்வது? இஸ்லாமிய கூட்டமைப்பு, இஸ்லாமிய அந்த ஜமா, அதோடு நாம் வாழ்வது. இதில் வழிகெட்டவர்களோடு வாழ வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்ல வரல. சத்தியத்தில் உள்ளவர்கள், அதாவது மார்க்கத்தை பேணக்கூடியவர்கள், இந்த முஸ்லீம் அந்த கூட்டமைப்போடு வாழ்வது என்பது. ஏனென்றால் ஷைத்தான் வந்து தனியாக உள்ளவனைத்தான் பிடிப்பான் என்று சொல்றான். ஷைத்தான் யாரை பிடிக்கிறது? எப்படி வந்து தனியாக உள்ள அந்த ஆட்டை வந்து ஓனாய் கவி பிடிக்குமோ, அது போன்று தனியாக உள்ளவனை ஷைத்தான் பிடிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு சொல்கிறார்கள். இந்த செய்தி அகமதில் பதிவாகிறது, அகமதில் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், நமது சமுதாயத்தில் கூட சிலவங்க என்ன செய்வாங்கடா, வீடுகள் தேடுவாங்க, வாங்குவாங்க. என்ன அதாவது நாகரிகமாக சொகுசான நகரங்கள், அதில் நிறைய என்ன செய்வாங்கடா, அவங்களோட வாழ்க்கைக்குரிய சொகுசை தேடுவாங்களே தவிர, அங்கே முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா, பள்ளி இருக்குதா, தொழுகை நடக்குதா, இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய நிலைமை எப்படி இருக்குதுடா, அவங்க பார்க்குறாங்க என்ன, அவங்களுடைய உலகியல் வாழ்வுக்கு எல்லா வசதிகளும் அங்கே இருக்குதா, எல்லா வசதிகளும் அங்கே கிடைக்குதா, இப்படி பார்க்குறாங்களே தவிர எதை பார்க்குறாங்கல்ல, அங்கே முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா, அங்கே பள்ளி இருக்குதா, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இன்று நிறைய பேருடைய நிலைமை அப்படி மாறிக்கொண்டிருக்குது. அப்போ இப்படி வாழக்கூடியவங்களுடைய நிலை என்ன நடக்கும், ஒரு அந்நிய சமூகத்தோடு இப்படி வாழக்கூடிய ஒரு காலப்போக்கில் கரைந்து கரைந்து போவார்கள். அப்படி நிறைய பேருடைய நிலைகள் மாறி இருக்குது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அப்படி அவருடைய நிலைகள் அவர்களை அறியாமலே மாறி இருக்கிறது. அப்போ ஷைத்தான் பார்த்தீங்களா யாரை பிடிக்கிறான்னு பார்த்தீங்களா. அப்போ எனவே ஒரு கூட்டமைப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏதாவது ஒரு ஊரில் மூன்று பேர், மூன்று முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அந்த மூன்று முஸ்லீம்கள் என்ன செய்யல, தொழுகையை நிலைநாட்டவில்லை என்றால் அவர்கள் மீது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துகிறான். இஸ்தஹவத அலைஹிம் ஷைத்தான்,
ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். கூட்டமைப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. ஃபஅலைக்கும் பில் ஜமாஅன்னு சொல்கிறார்கள். அதில் தான் சொல்கிறாங்க தனியாக உள்ள ஆட்டை தான் ஓனாய் கவ்வி பிடிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி நசாயில் பதிவாகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாங்கள் இஸ்லாமிய அந்த கூட்டமைப்பு என்பதை எம்மை பாதுகாக்கும், எம்மை என்ன செய்யும், பாதுகாக்கும், நம்மை மார்க்கத்தோடு வாழ வைக்கும். அந்த சூழல் மிக முக்கியமானது. அப்போ இந்த பகுதி இதில் அதாவது எத்தனாவது விஷயமாக நாங்கள் இதில் சொல்கிறோம், எட்டாவது விஷயமாக இதிலே சொல்கிறோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஒன்பதாவது விஷயமாக இதில் நாங்கள் பார்ப்பது, நாங்கள் வந்து எப்போதும் ஷைத்தானுக்கு மாறு செய்ய வேண்டும். அவன் எமக்கு மாறு செய்வதை தான் விரும்புகிறான், அவன் எமக்கு மாறு செய்வதைத்தான் விரும்புகிறான். எனவே நாங்கள் எப்போதும் அவனுக்கு மாறு செய்வதற்கு பழகி கொள்ள வேண்டும், மாறு செய்வதற்கு பழக வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி சவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன செய்ய, ஒரு செருப்பு ஒரு பாதனை அணிந்து நடக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அணிஞ்சால் ரெண்டே அணிங்க, கழட்டா ரெண்டையும் கழட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றோடு பயணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? வேறு ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா ஷைத்தான் ஒன்றோடு பயணிக்கிறான்னு வருது. ஷைத்தான் எப்படி பயணிக்க பயணிக்கிறான், ஒன்றோடு ஒரு செருப்பை அணிந்து தான் பயணிக்கிறான்னு வருது. அப்போ எனவே ரசூலுல்லாஹ் அங்கே என்ன செய்கிறாங்க, அவனுக்கு மாறுபடுமாறு சொல்கிறாங்க, முரண்பட சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், வழக்கரத்தால் உண்ணுகிறோம், வழக்கரத்தால் சாப்பிடுகிறோம், வழக்கரத்தால் குடிக்கிறோமே நல்லா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இடக்கரத்தை பயன்படுத்தாதீங்க. காரணம் என்ன, ஷைத்தான் அதைத்தான் பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறார்கள். அதே போன்று ஷைத்தான் வீண் விரயத்தை ஷைத்தான் விரும்புவான். எதை விரும்புவான், ஷைத்தான் வீண் விரயத்தை விரும்புவான். அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வீண் விரயம் என்பது நுழையவே கூடாது. ஆடம்பரம் என்ற பெயரில், அலங்காரம் என்ற பெயரில் இப்படி வீண் விரயங்கள், இதை ஷைத்தான் விரும்புகிறான். அப்போ எனவே இது போன்ற நறுமையான சகோதரர்களே, வீண் விரயங்கள் என்பதை விரும்புகிறான். இப்படி ஷைத்தான் விரும்பக்கூடியவைகள், இவைகளை நாம் வெறுக்க வேண்டும், அவனுக்கு மாறு செய்ய வேண்டும். இந்த பகுதி மிக முக்கியமானதாக இதிலே கவனிக்க